உண்மையாகவே எல்லாமே வெட்ட வெளியில் மனசில் என்ன தோன்றதோ அதை நான் செஞ்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால மக்கள் எல்லோரும் எனக்கு கை கொடுத்தீங்க அந்த அடிப்படையில் உண்மையான ஆன்மீகம் எது எதுக்காக என்னுடைய குருநாதர் இந்த மெய்ப்பாடு படுறாரு வாசயோகம்னா என்ன இது உலகம் முழுக்க சித்தர்கள் வந்து ஐயாவுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க எல்லா உயிர்களுக்கும் நீ தேடி போய் கற்றுக்கொடு உன்னை எந்த உயிர் தேடி வருகிறதோ அந்த ஆன்ம உயிருக்கு நீ இந்த கலையை காட்டுன்னு சொல்லி அப்பாவுக்கு காக்க பெருமான் ஐயப்பன் ஐயப்பன் பகவானுடைய உத்தரவின் பெயரில் அப்பா இன்றும் வந்து இந்த முதுமை காலத்திலையும் நமக்காக மேம்பாடு பட்டுட்டு வந்துட்டுருக்காரு அந்த அடிப்படையில் என்னுடைய குருநாதர் பாட்டுசீதர் ஐயா வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்கிறாரு மக்கள் நிறைய கேள்விகள் கேட்டீங்க அதை தொடர்ந்து திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இது உண்மையா நான் சொல்ல போனேன் அப்படின்னா உங்ககிட்ட உதவி கேட்பதற்காக தான் இந்த பதிவே ஏன்னா இதை விட்டால் எனக்கு வேற வழி இல்லை மக்கள் நீங்க எப்போவும் என்னை கைவிட்டது கிடையாது எந்த சூழ்நிலையிலையும் இதுக்கு மேல எனக்கு நிறைய பொருள்களும் நிறைய உதவிகளும் தேவைப்படுது அப்போ நான் என்னுடைய சூட்சி அறிவில வந்து இந்த மாதிரி பதிவுகள் போட்டா என்ன நான் நினைக்கும்போது எனக்கு சாய்தர்மா மூலிமா வாய்ப்புகள் வந்து வாழை பரமேஸ்வரி தாயார் குருவின் மூலமாக எனக்கு கொடுத்த வாய்ப்பை இன்று நான் முழுமையாக பயன்படுத்த இருக்கேன் எங்கள் அப்பா நம்ம குரு உங்கள் கிட்டே முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் அப்பா எப்பயுமே சொல்கிறது எல்லா செயல்களிலும் அன்பு இருக்கணும் வாசி என்ன தான் நம்ம கற்றுக்கிட்டு எவ்வளோ பயிற்சியில் இருந்தாலும் அன்பு இல்லை அப்படின்னா எந்த செயல்களிலும் நம்ம வெற்றி அடைய முடியாது இறைவனுடைய பார்வையில் நம்ம பட முடியாது அப்படின்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார் அதை நான் தீர்க்கமாக பிடிச்சி இன்னைக்கு அந்த பாதையில் போகிறதுனால இன்றைக்கி தர்மத்தின் பாதையில் வலுவாக நான் நிற்கிறேன் பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் வந்த போதிலும் என்னுடைய குரு அவருடைய நான் அவருடைய பார்வையில் இருக்கிறனால இன்றும் வந்து செழிப்பாக இருக்கேன் அந்த அடிப்படையில் குருநாதர் ஐயா வந்து சாய்தர்மா சேனல்லாம் பேசுவார் இனி நிறைய பதிவுகள் ஐயா வந்து கொடுக்க இருக்கார் உண்மையான ஆன்மீகம் எது மனிதன் எப்படி வாழ வேண்டும் மனிதனுடைய மனம் எந்த அளவில் வந்து இறைவனுடன் இயக்க வேண்டும் அப்படிங்கிற நிறைய சூட்சமங்களை வந்து ஐயா கொடுக்க இருக்காரு அப்பா சிவாயினம்மா அப்பா சிவ சிவ அப்பா சாய் தர்மாவுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கப்பா நீங்கள் நம்ம சித்தர்கள் பற்றியும் உங்கள் வாழ்க்கை வரலாறை பற்றி கொஞ்சம் எளிமையாக சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாங்கப்பா எப்படிங்கப்பா நீங்கள் இந்த அளவுக்கு வந்தீங்க சித்தர்கள் எப்படி அருள் கொடுத்தாங்க ஏன் வாசியை வெளியே காட்டினா மரணம் வரும் தெரிந்தே நீங்கள் துணிந்து வந்து மக்களுக்காக எப்படி உங்களால் இருக்க முடியுது அதில் பட்ட துன்பங்கள் இதையெல்லாம் கடந்து இந்த வயசில் கூட அறுபத்தி நாலு அடியில் வாழையை நிலைநாட்டி நிறுத்தணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் வெளிநாடுகளுக்கும் சரி உள்நாடுகளுக்கும் சரி குருவாகி நீங்க சென்று போய் மக்களுக்கு வந்து ஆன்ம விழிப்பு நிலையை ஏற்படுத்துறீங்கப்பா இந்த உண்மையான ஆன்மீகத்தை அவங்களுக்கும் நீங்க வழிகாட்டுனுங்கப்பா சிவாய நம்மப்பா அன்பே சிவம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே இந்த பிறவி எடுத்து நம்ம வந்ததுக்கு இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டியது என்னங்கிறத சித்தர்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் இளம் பிராயத்திலிருந்தே அம்பாள் மேலே பக்தியாக இருந்து பாடல்கள் பாடுறதும் ஐயப்பன் பஜனைகள் செய்வதுமே தான் வாழ்க்கையாக இருந்தேன் அந்த நேரத்தில் தான் கோரக்க சித்தனே எனக்கு வந்து குருவாக வந்து உபதேசம் பண்ணி என்னை சித்தர் பாதையில் அழைச்சிட்டு வந்தான் நான் நானையிலேருந்து சித்தர் பாதையில் இருக்கேன் தானாகவே அந்த பேர் எனக்கு உலகமும் கொடுத்துச்சு சித்தர்களும் எனக்கு இந்த பாட்டி சித்தங்கிற பேரை கொடுத்தாங்க இதனால் நான் என் வாழ்க்கையில் பத்து வயசுலேருந்து இன்றைக்கி எழுபத்தி மூணு வயசு முடிய போகுது இதுவரைக்கும் நான் ஆன்மீக பாதையில் தான் இருக்கேன் அதனால் நான் உடனே என்னை வந்து உலகமும் ஏற்றுக்கலை படிப்படி படிப்படியாக நான் எல்லா விஷயத்திலேயும் சரியை கிரியை யோகம் ஞானங்கிறத எனக்கு சித்தர்களே வந்து படிப்படியாக கற்றுக் கொடுத்தாங்க அதில் நான் முழுமையாக இருந்து வெற்றியும் பெற்றேன் அதுக்கப்புறம்தான் நான் நாலு பேருக்கு இந்த உண்மையை சொல்லணுங்கிற சத்தியவாக்க காகபூ சொன்ற சித்தரை என்கிட்ட வந்து சொல்லி இதை நல்ல உயிர்கள் அடையணும் அதனால் அந்த நல்ல உயிர்களுக்கு நீ இதை போய் சொல்லி கொடுப்பான்னு சொல்லிட்டு அதை அவருகளை எனக்கு காட்டி கொடுத்து சொல்லிக் கொடுக்க சொன்னார் அதனால தான் அது ஒரு வேலையாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேனே தவிர அதை நான் தான் சொல்கிறேன்னு யாருக்கிட்டையும் சொல்கிறது இல்லை எல்லாருக்கும் நான் குருன்னு சொல்கிறதும் கிடையாது எல்லாருக்கும் குருவாக இருக்கிறவ அந்த வாழை பராசக்தி தான்ப்பா அதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ தான் எல்லாரையும் வாழ வைக்கிறா எல்லாத்தையும் உயர்த்துறா எல்லா வழியிலேயும் நம்ம நடத்தி வைக்கிறாள் அதை புரிஞ்சிக்க முடியாது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சித்தர் பாதையில் வரணும் அதுக்காக தான் இந்த சித்தர் பாதையில் எனக்கு வந்து இந்த மெய்ப்பொருள் ஞானத்தையும் சித்தர்களோட ரகசிய கலையான வாசியையும் நல்ல உயிர்களுக்கு அது என்ன தான் கெட்ட உயிர்களாக இருந்தாலும் அடைய முடியாது அது தெரிஞ்சுக்கிட்டால் கூட அவங்களால் செய்ய முடியாது துன்பம் வந்துடும் அதனால் நல்ல உயிர்களுக்கு அதை அறிவிக்க சொல்லி இறைவன் எனக்கு கட்டளையிட்டான் அந்த கட்டளையை நான் இன்றைய வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இறைவி எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு இங்கே ஒரு இடத்தையும் வாங்கி கொடுத்து அங்கே தனக்கு ஒரு கோயிலையும் கட்ட சொல்லி எனக்கு கட்டளை இட்டதுனால அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக நான் இங்கேயே தங்கி இருந்து இந்த பணியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இறைவியே அதை நடத்தி கொடுப்பான்னு நம்புகிறேன் அவ்வளோதான் அப்பா வாசு யோகத்தை எல்லா உயிர்களும் ஏன்பா கற்றுக்கணும் மனிதன் மனுஷ மனுஷனாக பிறந்துட்டாங்க அப்படின்னா ஏன் கற்றுக்கணும்ப்பா அந்த வாசியுகம் கத்துக்கிட்டாதான் உயிர்கள் வந்து பிறவானிலையை அடைய முடியும் ஆமாம் சிவா அதை தவிர வழி இல்லை எல்லா சித்தரும் சொல்லிட்டாங்க சரிங்கப்பா ஆன்மா தானே அறியுமாக்கா அறிகிற தன்மை அதுக்கு கிடையாது ஆனால் அறிவித்தால் அறியும் தன்மை ஆன்மாவுக்கு உண்டு அந்த ஆன்மாவோட இயல்பு என்னன்னா தான் எங்கிருந்து வந்தோமோ அங்கே தான் நம்ம போய் திரும்பி சேரணும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாருக்கும் கிடைக்காது அந்த உத்தம ஆன்மாக்களுக்கு தான் இந்த வாசியும் கிட்டும் எல்லாருக்கும் அது காட்டி கொடுத்தா கூட போய் சேராது அந்த உத்தம பிறவிகளுக்கு சொல்கிறதுக்காகத்தான் இறைவன் என்னை வேலைக்காரனாக நியமித்து இந்த பணியை செய்ய சொல்கிறான் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் இந்த வாசி யோகத்தை கொடுத்தவங்களையும் இந்த மெய்ப்பொருள் விஞ்ஞானத்தை கொடுத்தவங்களையும் இறைவன் பாதி வயசுலேயே அழைச்சிட்டு போயிட்டான் ஆனால் என்ன என் முடிஞ்சு போன ஆயிலையும் நீட்டி கொடுத்து இந்த திருப்பணியை செஞ்சு முடிப்பான்னு சொல்லிட்டு என் ஆயிலையும் பன்னெண்டு வருஷம் நீட்டி கொடுத்துருக்கா என் தாய் வாழை பராசக்தி அதனால் நான் நான் சொல்கிறதா யார்கிட்டையும் எதையும் சொல்கிறதில்லை எனக்குள் இருந்தது நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் திருவார்த்தை என்று தான் நான் இந்த உபதேசத்தையும் இந்த வாசியையும் காட்டித்தரேனே தவிர நானாக இதை காட்டித்தரேங்கிறதுக்கு இந்த இதுவும் கிடையாது ஏன்னா இதுக்கு நான் அதிகாரி கிடையாது இறைவன் ஒருவன் தான் இதுக்கு அதிகாரி அவன் கட்டளை இட்டு எனக்கு வேலை கொடுத்துருக்கான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை நான் அந்த வேலைக்கான கூலியை அவன் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த கூலியை வச்சு தான் இந்த திருப்பணிகளை இவ்வளவு பெரிய அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க என் நாதன் தாழ் வாழ்க என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு வந்து கொடுத்தாங்க இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம் இது என்னுடைய குருவோடைய நோக்கமே அல்ல என் குருவை வைத்து நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் அறுபத்தி நான்கு அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரி உடைய அம்சமாக நாங்கள் வந்து சிலை வடிவத்தில் அவளை வந்து உயர்த்த போகிறோம் இதுக்கு தான் வந்து நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை என் குருநாதரும் விரும்பலை அது நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும் இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பளை உயர்த்துவதற்கு நிறைய அடியார்கள் வந்து சேவை செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம் என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாவிலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக அதனால எல்லோரும் வரணும் பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க இது மிகப்பெரிய நானே குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் சேனல் மட்டும்தான் ஏன் அப்படின்னா பிரம்மசூத்திர குழு ஐயாவை வந்து அந்த அளவுக்கு வளர்த்து விட்டவங்க அவங்க தான் அந்த இடத்துல ஐயாவை இன்னைக்கு இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க அதனால நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் எல்லாரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் உங்களை எல்லோரும் அப்பா வந்து ஒரு நாலு வாரத்தை வாழ்த்துவார் சிவாயனம திரு சிற்றம்பலம் இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மாஜி செய்துனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்கிற நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும் இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்ம சுருவிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும் என்றும் நலமோடும் வலமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன் அன்பே சிவம்